போபாலில் இருந்து கடத்தி புறப்பட்ட 16,000 லிட்டர் எரிசாராயம் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், தற்போது இந்த விவகாரத்தில் இந்த சாராயத்தை கடத்தியவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? தற்போது வரைக்குமான விவரங்கள் என்ன? மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் இருந்து தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு எரிசாராயம் கடத்தி வந்த டேங்கர் லாரியிலிருந்து 16,000 லிட்டர் எரிசாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக 20 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். தொடர்ந்து டேங்கர் லாரி மற்றும் அது கடத்தலில் ஈடுபட்டதற்கான மேலும் சில வாகனங்களையும் போலீசார் பறிமுதல் செய்திருக்கின்றனர். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் இருந்து தமிழகத்துக்கு டேங்கர் லாரிகளில் எரிசாராயம் கடத்தப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் வடக்கு மண்டல ஐஜி கண்ணன் மேற்பார்வையில் செங்கல்பட்டு எஸ்பி பிரணீத் தலைமையில் சிறப்பு தனிப்படை போலீசார் மதுராந்தகம் அடுத்த ஐயனார் கோயில் பகுதியில் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்துக்கிடமான வகையில் வந்த ஒரு டேங்கர் லாரியை மடக்கி சோதனையிட்ட போது அந்த டிரைவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார். இதையடுத்து அந்த டேங்கர் லாரியில் இருந்து கிட்டத்தட்ட 6,000 லிட்டர் எரிசாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. டேங்கர் லாரி டிரைவர் மேகவண்ணன் என்பவரும் கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்திய விசாரணையில் பிரபல, அதாவது மதுவிலக்கு குற்றவாளி என தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் இந்த மது கடத்தல், எரிசாராயம் கடத்தல் தொடர்பான குற்றங்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வரும் சைதாப்பேட்டையில் வசித்து வரும் தனசேகரன் என்பவர் தான் இதற்கு முக்கிய, இந்த எரிசாராயம் கடத்தலுக்கு முக்கிய நபர் என தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் போலீசார் தனசேகரனை கைது செய்து நடத்திய விசாரணையில் மத்திய பிரதேச மாநிலத்தில் இருந்து ஒரு ஹவாலா ஏஜென்ட் மூலம் கடந்த 8 மாதங்களில் 6 முறை டேங்கர் லாரிகளில் எரிசாராயம் கடத்தி வந்து தமிழகம், புதுச்சேரி, அதே போல கேரளாவின் ஒரு சில பகுதிகளுக்கும் இந்த எரிசாராயத்தை சப்ளை செய்து வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து தனிப்படை போலீசார் அந்த தனசேகருடன் தொடர்புடையவர்களையும் கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் மத்திய பிரதேச மாநிலம் போபால் வந்த குர்மீத் சிங் என்பவரை தனிப்படை போலீசார் மத்திய பிரதேசம் சென்று போபாலில் இருந்து அவரை கைது செய்து அழைத்து வந்திருக்கின்றனர். மொத்தம் இந்த வழக்கில் 20 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்தில் 17 பேரும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2 பேரும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 1 பேரும் என மொத்தம் 20 பேர் இந்த எரிசாராய கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 20 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களிடமிருந்து ஒரு டேங்கர் லாரி, இது மட்டுமின்றி ஒரு டாடா லாரி, 2 கார்கள், ஒரு டெம்போ டிராவலர் மட்டுமின்றி ஒரு இருசக்கர வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த எரிசாராய கடத்தல் கும்பலுக்கு எதிரான வேட்டையானது தொடரும் என வடக்கு மண்டல ஐஜி கண்ணன் தெரிவித்துள்ளார். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.